ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள் தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள் தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள் அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த பதிவு ஒரு சில மீதியை கலப்பக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் உலகத்தில் இருக்காங்க, அதை பற்றி ஒரு பதிவாக தான் போட போகிறேன். இது வந்து நான் யாரையும் புண்படுத்தணும்னு போடல, ஆனால் இந்தமாரி ஆட்கள் இது தொடர்ந்து வருட வருடம் ஏதாவது பொருளையை கலப்பிட்டு தான் இருக்காங்க. 2000 ஆண்டு பூமி அழிஞ்சிடும்னாங்க அழகில், 2014 ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகம் அழிஞ்சிருந்தாங்க அறியலை, 2016 ஆண்டு உலகம் அறிஞ்சிருந்தாங்க அறியலை, 2020 ஆண்டு உலகத்தை மிகப்பெரிய ஒரு அறிவை நோக்கி போயிட்டுருக்கு அறிஞ்சிடணும் அப்படின்னாங்க. இது கூட ஒரு அளவுக்கு ஒத்துப்போகுது, ஏன்னா கொரோனாங்கிற பேர் வந்து தமிழ்நாடு உலகத்தையே சின்ன புரட்டி போட்டுச்சு. அதுக்கு அடுத்ததாக 2021 ஆண்டு மிகப்பெரிய அறிவுக்களாக ஆண்டாக பார்க்குறாங்க, ஆனால் அதுவும் பெரியதாக நினைக்கிற கடந்து போச்சு. 2022 பிறந்தப்பையே இந்த ஒரு அமைதியான உலகம் பிறந்திருக்கு கொரோனாங்கிற பேரிடருக்கு அப்புறம் இந்த பேரிடரை வந்து மிகப்பெரிய ஒரு அறிவுகள், அதாவது தண்ணியான சில அறிவுங்கிறாங்க, மழையான சாத்தியே கூட இல்லை, உயர்னாங்க எதுவும் இல்லை, எதுவும் கடந்து போச்சு. இப்போ தலைவன் வைக்கிறது மாரி ஒரு மிகப்பெரிய டைம் ட்ராவல், 2167 வருஷத்துலேருந்து தலைவர் வந்திருக்காராம் டைம் ட்ராவல் பண்ணி வந்தப்போ ஒரு 4 தேதி சொன்னார், டிசம்பர் 8, 12, 20 மற்றும் 25 இந்த தேதிகள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசம்பர் 8, 12, 20 ஆகிய தேதி கடந்து போச்சு, ஒன்றும் பெருசாக நடக்கலை. நான் தலைவன் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா 25, 12, 2022 அன்று பூமியை ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே, அதாவது ஒரு வரலாற்று சிறப்புக்கு பதிவாக மாற்றக்கூடிய ஒரு நகராக நடக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை நான் வந்து உங்கள்கிட்டயே அதை விட்டுறேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் 2023 ஆண்டு எப்படி இருக்குன்னு ஒரு கணிப்பு கணிச்சிருக்கார் தலைவர். அதை வருடத்தினுடைய முதல் பாதி, அதாவது 1/1/2023 ஆண்டைய தலைவர் ஆரம்பிச்சிட்டார். அதை என்ன பதிவுன்னு போடுறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மாய உலகத்துக்கு வந்து நோக்கி இந்தியா உலக மக்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டாமல் ஒரு பயணிகள் விமானம் பெர்முடா முக்கோணங்கள் மேலே போய் மாயமாகும். பெர்முடா முக்கோணங்கிறது எல்லாரும் சில ஆய்வுகள் பண்ணி அதுக்கான ப்ரொடிக்ஷனை வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு மாய லோகம்னாங்க, அதுக்கப்புறமாக இது உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமான மையப்புள்ளிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிடுறேன், இந்த பெர்முடா முக்கோணம் எங்கே இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் ஆர்க்டிக் பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட தொகுதி தான் இந்த தென் அமெரிக்கா பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த பெர்முடா முக்கோணம். இந்த பெர்முடா முக்கோணத்தில் கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே போனாலும் சரி, இந்த கப்பலில் போனாலும் சரி, அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அகழி வந்து உள்ளரை இழுத்துக்கிட்டு போயிடுங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பு. ஆரம்பத்தில் இது வந்து ஒரு மாய உலகம் சொல்லி தான் அதை வந்து சொன்னாங்க. அதற்கப்புறமாக நடந்த நிகழ்வுகளை அடிப்படையை வச்சு இது வந்து பூமி பிரபஞ்சத்தினுடைய நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு, இந்த பகுதியில் எந்த ஒரு இதுவும் வந்து நிற்காது, அதாவது ஆர்பிட்டர் நிற்காதுன்னு சொல்லி அதற்கான தடவுகளை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு உருட்டு ஒன்று சொல்கிறாங்க. என்ன உருட்டுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய காரைக்கால் பகுதியில், திருநள்ளாறு இந்தியாவோட காரைக்கால் பகுதியில் பாண்டிச்சேரி மாவட்டத்தில் நடந்த காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் இருக்கக்கூடிய கோயில் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு.
அந்த கோவிலுடைய உச்சியில் எந்த விதமான ஆர்பிட்டர் அதாவது செயற்கைக்கோரும் சேரலந்தான் போகும்னு சொல்லி அது வந்து போட்டு மிகப்பெரிய ஒரு பதிவாக இருந்துச்சு. இதற்கான உண்மைகள் வந்து நாசா இறங்கி அதற்கான தகவல்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான திட்ட வந்து முழுமையான ஒரு தகவலை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அந்த மா எந்த ஒரு உயிரினம் எந்த ஒரு வாழ்பிட்டாரோ அதாவது எந்த ஒரு பொருளும் எந்த விதமான ஆர்பிட்டரும் வந்து அந்த கோவிலுடைய கோபுரத்தினுடைய உச்சில நிற்காது. அதற்கான சாத்தியக்குறு என்னென்னா அந்த கோவிலுடைய அமைப்பு அதாவது 360 டிகிரியில் அந்த கோவில் கட்டிட்டாங்க, அதற்கான அந்த சாத்தியக்குறு இருக்குதுன்னு சொல்லி நாசாவே வெளியிட்டுச்சு. இப்போ தலைவர் வந்து சொன்னதை மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்முடா முக்கோணத்தை போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பிப்ரவரி மாதத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லி நாலு இளைஞர்களாக ஒரு மிக ஒரு இந்த கண்டுபிடிப்பாங்க, ஒரு தொலைநோக்கியை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி தலைவர் போட்டிருக்காரு. அதற்கு அப்புறமாக சொன்னது தான் மிகப்பெரிய விதம், மரியான ஆடி மகளியான அகலி. இந்த மரியான அகலி வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு பெர்முடா முக்கோணத்தை போன்று இந்த மரியான அகலியும் ஆர்க்டிக் பகுதியில் பசிபிக் பெருங்கடலுக்கு இடையில் ஏற்பட்டால் இந்த மரியான அகலி. இந்த மரியான அகலியும் எப்படி பெர்முடா முக்கோணத்தினுடைய பகுதி எப்படி இருக்கோ அதே மாரி தான் இந்த மரியான அகலியும் பார்க்குறாங்க. 3500 கிலோமீட்டருக்கு மேலே அப்பாறு போனாலும் சரி தரையில் இந்த கப்பல் வந்து பயணம் செஞ்சாலும் சரி அந்த மரியான அகலியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட் அந்த பகுதி வந்து உள்ளே அதை இழுத்துட்டு போகிறதுக்கு இதுவும் வந்து பிரபஞ்சத்தினுடைய இன்னொரு மையப்புள்ளின்னு பார்க்குறாங்க. இந்த 2 மையப்புள்ளின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 மே 2023 கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய 250 அடிக்கு ஒரு சுனாமி வந்து தாக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க, பதிவு போட்டிருக்காங்க திரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியெலாம் நடக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த 25/12/2022 ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றால் குறிக்கப்பட ஒரு பொன்னாள்னு போட்டு என்ன நடக்கும்னு போட்டு கேள்விக்குறி போட்டிருக்காரு தலைவர். இது வந்து மிகப்பெரிய ஒரு இது. இது இப்போ இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வதந்திகள் நம்பாதீங்க, இது வருடா வருடம் மோ இல்லை 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை குறிப்பிட வருட ஒரு 12 வருடங்களுக்கு முறையோ இதை வந்து குறிப்பிட மாற்றுவாங்க. இது எத்தனையோ விஷயங்கள் வந்து உருட்டு 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 உருட்டிருக்காங்க, அதில் ஒரு உருட்டுன்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பரும் அந்த நாட்களை எண்ணி பார்ப்போம். 25/12/2022 மிகப்பெரிய வரலாற்று தினம் சொல்லியிருக்கேன், ஹிஸ்டாரிக்கல் டே, மிஸ்டீரியஸ் ஹிஸ்டாரிக்கல் டே, அதாவது மாய உலகத்தினுடைய வரலாற்று பொறிக்கப்படக்கூடிய நலன் தலைவர். அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது நம்ம சேனலில் போடணும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நிறையா சேனலில் வந்து இந்த டைம் ட்ராவலரை பற்றி போட்டு கேட்டுக்கிட்டுருக்காங்க. நம்பரும் இந்த சேனலில் போடுறோம். ஸோ இது என்ன நடக்கும், இது எப்படி போகும், சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை அதாவது 25/12/2022 காலை அதிகாலை 12:01 26/12/2022 காலை 12:01 வரைக்கும் அந்த 25/12/2022 இருக்கு. இந்த நாளில் என்ன நடக்குதுங்கிறத மக்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன்.